லாஸ்ட் ஜான் இன்டேக் 2024 அப்போ பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களோட டிபெண்டன்ஸ் வந்து அலோடு கிடையாது அப்படின்றத சொன்னாங்க. இதுவே நீங்கள் வந்து பிஹெச்டி படிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபெண்டன்ஸ் வந்து அலோடு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்து புதுசாக வர அந்த ஸ்டூடெண்ட் வீசாக்காக தான், அதாவது ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வரவங்களுக்காக புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ரூல்ஸ் தான். பட் இதுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் பிஎஸ்டபிள்யூ கிராஜுவேட் விசா, இதை பற்றி வந்து அவங்க எதுவுமே கிளியராக சொல்லலை. கரெக்டாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேக் கமிட்டி கிட்ட கொடுத்து நாங்கள் வந்து இதை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்னா யார், மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி, இவங்க கிட்ட கொடுத்து நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். பிகாஸ் வந்து லாஸ்ட் இயர் மட்டுமே, லாஸ்ட் இயர் தான் இந்த பிரச்சனையே வந்தது இல்லையா, உள்ள நிறைய பேர் இமிகிரண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ பிஎஸ்டபிள்யூக்கு அந்த மொத்த பேரும் கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா இன்னமும் வந்து லைக் எக்கனாமி வந்து இன்னும் பெருசாக பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸாக ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வரும்போதே இவங்களால் தாங்கலை. ஸோ இன்னும் வந்து அவங்க அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்டபிள்யூ கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும், இல்லை என்னென்ன இருக்குது அதில் அப்படின்றத பார்க்க சொல்லி மேக் கமிட்டிகிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் அந்த மேக் கமிட்டி வந்து இப்போ அந்த ஒரு ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மேக் வந்து இப்போ ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் மே மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்குது, இந்த பிஎஸ்டபிள்யூ வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றிலாம் வந்து சொல்லுவாங்க சொல்லி பல சோர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன், பிஎஸ்டபிள்யூ தான் வந்து யூகேவோட மெயின் மார்க்கெட்டிங்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பிஎஸ்டபிள்யூன்ற ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ண மாட்டாங்கன்றத நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கேன் அப்படின்றத உங்ககிட்டே நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹே காய்ஸ், திஸ் இஸ் பார்த்தி ரெட்டி. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நானுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னை பற்றி தெரியும். உங்களுக்கு வந்து என் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் என்ன கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை இஃப் இன்கேஸ் நீங்கள் மெயில் அனுப்பணும் நினச்சாலும் மெயில் ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மெயில் அனுப்பணும் அப்படின்னா உங்களோட டவுட்ஸை மெயிலையும் நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்கள் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ஸை நீங்கள் சொன்னீங்கனாலே நான் பார்க்கும்போது, லைக் வீக்லி ஒன்ஸ் தான் கமெண்ட்ஸை பார்க்குறேன், பார்க்கும்போது எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பிஎஸ்டபிள்யூ பிஎஸ்டபிள்யூனா என்ன அப்படின்றது நம்ம பல பேருக்கு தெரியும். பட் இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லாமே அப்படின்றதுனால பிஎஸ்டபிள்யூ பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பிஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ், இப்போ யூகேக்கு வந்து ஒரு கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட்னு சொல்லிட்டு கிராஜுவேட் விசா அப்படின்ற ஒரு விசாவை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் பிஎஸ்டபிள்யூ. ஸோ அந்த விசாவில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் அந்த 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. லைக் அது மாஸ்டர்ஸ் டிகிரி எடுத்துகிட்டு உள்ளே வரீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுப்பாங்க, பிஹெச்டி எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா அது முடித்த பிறகு 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு 3 இயர்ஸ்லையோ இல்லை 2 இயர்ஸ்லையோ நீங்கள் வந்து நல்லா ஃபுல் டைமாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இட்ஸ் அன் அன்ஸ்பான்சர்ட் விசா, உங்களுக்கு நீங்களே ஸ்பான்சர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விசா. ஸோ இதுக்கு வந்து ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூகேயில் இருக்கும்போதே மட்டும்தான் உங்களால் பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண முடியும். ஸோ பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணிங்கன்னா அது மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 2 வீக்ஸோ அது வந்து உங்கள் கையில் வந்துடும். ஸோ அது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. நீங்கள் எங்கேயுமே வெளியில் ஊர்லலாம் இருக்கக்கூடாது. லைக் ஹாலிடேஸ்க்கு போகிறோன்னு இந்தியாவுக்கு போகிறது, ஸோ கோர்ஸ் தான் முடிஞ்சிருச்சு, சும்மா ஒரு 1 மந்த் போயிட்டு வருவோம், நம்மளுக்கு தான் பிஎஸ்டபிள்யூ இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு பிஆர்பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட் விசாவில் வரும்போது, அந்த பிஆர்பி எண்டிங்க்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளார நீங்கள் ஊர்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஐ மீன் யூகேலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்களால் ஈஸியாக வந்து பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ண முடியும். இது ஃபஸ்ட் க்ரைட்டீரியா. ஸோ செகண்ட் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸில் லைக் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களை பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது லைக் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிபெண்டன்ஸோடு இங்கே இருக்கீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து உங்கள் டிபெண்டன்ட்டுமே அந்த ஒரு பர்டிகுலர் பிஎஸ்டபிள்யூன்ற அந்த ஒரு பர்டிகுலர் கிராஜுவேட் விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் இன்னொரு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட லாஸ்ட் விசா கேட்டகரி வந்து ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்து அதுக்கப்புறம் லைக் அந்த ஸ்டூடெண்ட் விசா முடியறதுக்குள்ளாரே ஸ்கில்டு ஒர்க்கராக மாறிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ ஸ்கில்டு ஒர்க்காக மாறிட்ட பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு 1 வருஷத்துலேயே வந்து
அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிலேருந்து அவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்பான்சர்ஷிப் கட் ஆகிரும், கரெக்டாக. ஸோ ஸ்பான்சர்ஷிப் கட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நான் வந்து ரெகுலராக நான் யூகேல தான் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கேன். என்னோடய ஸ்டடீஸை நான் முடித்தேன், பட் பிஎஸ்டபிள்யூ எடுக்கிறது ஸ்கில்டு ஒர்க்கர் கிடச்சதுனால நான் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் இயரில் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் வீசாவில் பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுக்கவே இல்லை இல்லையா. ஸோ அதை நான் இப்போ அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆஃபீஸாக அது தப்பு, அது கொடுக்க மாட்டாங்க. உங்களோட லாஸ்ட் வீசா கேட்டகரி ஸ்டூடெண்ட் வீசாவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். அண்ட் அதே மாதிரி பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வீசா கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ காஸ்டிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டுமே வந்து 822 pounds நீங்கள் பே பண்ணணும். அதை தவிர்த்து ஹெல்த் சர்ச்சார்ஜும் நீங்கள் பே பண்ணணும். ஹெல்த் சர்ச்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வருஷத்துக்கு வந்து 1035 pounds ஆகும். அதாவது நீங்கள் பிஎஸ்டபிள்யூவில் வந்து மாஸ்டர்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு பிஎஸ்டபிள்யூ கொடுப்பாங்க இல்லையா, அப்படி இல்லைனா பிஎஸ்டியிலேருந்து நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 2 வருஷமாக இருந்தாலும் சரி 3 வருஷமாக இருந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்கான காசு வந்து 1035. ஸோ இப்போ நம்ம 2 வருஷத்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது இந்த 2 அமௌண்ட்டும் கேல்குலேட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 2892 pounds வருது. 2892 pounds நீங்கள் வந்து ஃபீஸாக பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு உங்களோட பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வீசாவை நீங்கள் எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் ஓகே, பட் லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து பிஎஸ்டபிள்யூவில் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11th of March அப்போ ஹோம் செக்ரட்டரி வந்து இந்த மேக் கமிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூகேவோட இந்த பர்டிகுலர் யூகே அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஊர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான லைஃபை கொடுக்கணும், ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த ஒரு பட்சத்தில் நிறைய பேர்கிட்ட வந்து இது வேறு மாதிரி வந்து போகுது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக லெட்டரில் இருக்கும், பட் நான் வந்து நம்ம ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதேமாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட் விசாவாக உள்ள வரவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு லைக் பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணிவிட்டு அழகாக ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு யாரும் வரல. ஸ்டூடெண்ட் விசாவாக உள்ளே வரவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து இதே ஊரில் வந்து ஸ்டே பண்ணிடணும், இங்கேயே செட்டில் ஆகிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வராங்க அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸாக அப்படி தான் வருவாங்க கரெக்டாக, பட் அவர் வந்து பட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் எந்த அப்ராடாக இருந்தாலும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிடணும் அப்படின்றத தான் ரூல்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் கிராஜுவேட் விசா இருக்கு இல்லையா பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற விசாவில் தான் வந்து நிறைய பேர் வந்து பிஎஸ்டபிள்யூலேருந்து தான் ஸ்கில்டு ஒர்க்கராக கன்வெர்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறார். அதனால தான் நாங்கள் வந்து சேலரி த்ரெஷோல வந்து லைக் 26,000 அந்த 26,000 சில்லறையிலேருந்து 38,800 or 700 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே இப்போது பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்கில்டு ஒர்க்கராக மாறுறீங்கன்னா கூட ஆப்வியஸாக நியூ என்ட்ரண்ட் அப்படின்ற ஒரு ரூல் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும், லைக் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி. அண்ட் அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் இமிக்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ யூகேக்குள்ளார வரும்போது அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து லைக் லோ என்ட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸோடு தான் அவங்க வந்து உள்ளே அட்மிட்டே ஆயிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மொக்காவாசி பேர் வந்து ரொம்ப லோவாக எந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த ஒரு யூனிவர்சிட்டியை தான் டார்கெட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் தான் ஆப்வியஸாக அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓகே பசங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணி இங்கேயே செட்டில் ஆகணும் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டுக்கெலாம் அவங்களுக்கு வந்து அப்புறம் தான் இந்த சேலரி த்ரெஷோல்ட் அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் போட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ ஆக்சுவல் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூகேவோட ஹோம் செக்ரட்டரி மேக் கமிட்டி கிட்ட ஒரு 5 ஏரியாஸை கரெக்டாக பார்த்து எடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஏரியாவே எதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் எனி எவிடன்ஸ் ஆஃப் அப்யூஸ் ஆஃப் தி ரூட், அதாவது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரூட் வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார பர்பஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை வேறு மாதிரி எதாவது போதா அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த ரூட்டை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்க எந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் ஆகிருக்காங்க அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸை பற்றி பார்க்க சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த கிராஜுவேட் விசாவை யூஸ் பண்ணுறாங்க ஸ்டடீஸ் முடிஞ்ச பிறகு, ஸோ அவங்க எந்த மாதிரியான ஃபீல்டுக்கெலாம் போகிறாங்க அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காரு. இதை பார்த்தா வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்டில் மெயினாக எனக்கு எப்படி என்ன தோணுதுன்னா, லைக் அவங்க எப்படி வந்து ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் விசாவில் கை வச்சாங்களோ ஆப்வியஸாக அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்டுங்களா. ஸோ ஒரு ஒரு ஃபீல்டில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நடக்குமோ அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன். என்னன்னா வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஎஸ்டபிள்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிஎஸ்டபிள்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிஎஸ்டபிள்யூ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு
அந்த ஒரு பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற கிராஜுவேட் விசாவில் வந்து அவங்க எவ்வளோ ப்ரொக்ரெஷன் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்னால யூகே அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு எந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது தெளிவாக பார்க்கணும் மக்களே. அண்ட் மெயினாக நீங்கள் பிஎஸ்டபிள்யூவில் ஒர்க் பண்ணுறீங்க ஃபுல் டைம் அப்படின்னா கூட நிறைய பேர் கேஷன் ஆன்லாம் பண்ணாமல் டேரெக்டாக ஃபுல் டைமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி ஏதோ இந்த கண்ட்ரிக்கு கொஞ்சம் டாக்ஸ் பே பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட கான்ட்ரிபியூஷனு. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கிராஜுவேட் ரூட் அப்படின்றது இந்த பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸுன்றதை விட லைக் இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா பிஎஸ்டபிள்யூ வச்சு தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது குவாலிட்டியாக இல்லாமல் வேறு மாதிரி எதாவது போகுதா அதையும் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது குவாலிட்டியாக இல்லைன்றது தெரிஞ்சதுன்னா ஆப்வியஸாக பிஎஸ்டபிள்யூவை அவங்க எடுத்துருவாங்களோ அப்படின்றது தான் நானும் யோசிக்கிறேன். ஸோ மேபி குவாலிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே ப்ரொக்ரெஷன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து குவாலிட்டியாக தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நான் மலை மாதிரி நம்புகிற ஒரு விஷயம், யூகேவோட மார்க்கெட்டிங்கே பிஎஸ்டபிள்யூ தான். ஸோ அதில் கை வைக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நானும் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்னோட பர்சனல் ரிவ்யூஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்கிறேன். யாரும் பயப்படாதீங்க, யூகே பொறுத்த வரைக்கும் மேலே போகும் கீழே வரும், நிறைய ரூல்ஸை போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே எல்லாரையும் வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ எதையும் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களா இருந்தாலும் சரி, பிகாஸ் இந்த யூகேவோட பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது யூகேவோட மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இந்த வந்து இந்த பர்டிகுலர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு பெரிய மார்க்கெட்டிங். ப்ளஸ் யூகேல வந்து இந்த ஒரு பிஎஸ்டபிள்யூ இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொக்ரெஷன் காமிப்பாங்க. ஆனால் அந்த க்ரோத்துக்குமே வந்து பர்சனல் க்ரோத்துக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் யூகே கவர்மெண்ட் யோசிச்சு அதனால தான் பிஎஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸே பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸாக அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அண்ட் யாரும் பயப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய், டாடா.